Zombie Apocalypse. நாலு மாசமா லாக்டவுனா வீட்ல ஒரே டிப்ரெஷன். தெரிஞ்சு இப்ப கால் பண்ணிட்டேன் பிரதர். டிப்ரெஷன் தான் 4 மாசம் நம்ம ஷோ உட்கார்ந்து பாத்துக்கலாம்ல. 4 மாசமா நம்ம ஷோ பார்த்ததனால தான் ஒரே டிப்ரெஷனா போச்சு. ஹலோ ஹலோ தம்பி. ஹலோ ஹலோ ரக்ஷன். ஏய் தம்பி பாலாஜி பாலாஜி. ஏய் தம்பி ரக்ஷன் என்ன பாலாஜி என்ன வாய்ஸா? சீசன் 9ல இன்னைக்கு என்ன தெரியுமா கெட்டப் நாங்க எல்லாரும் என்னனே பாகுபலி பாகுபலி. நீங்க என்ன கேரக்டர்னே? பல்வால் தேவன். அப்படியானே மதுரை முத்தனா? அவர்தான் பாகுபலியே. அவர் பாகுபலி. அப்ப பாகுபலி கிடையாதுனே பாக்குறோம் பலி. பாகவதர் மாதிரி உட்கார்ந்திருக்காப்ல அவரை போய் பாகுபலின்னு கேக்கீங்க. மகேஷ்னே அம்மா தம்பி இந்த வீட்ல இருந்தபடியே நிறைய ஷோலாம் பண்றீங்களா நீங்க? ஆமா. அது என்ன ஷோ அது? அந்த ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாதா? உங்க மூஞ்சிகளை எல்லாம் பார்க்க முடியாதுன்னா கொரோனாவே வந்துச்சு. நாங்க நிம்மதியா இருந்தா அதுலயும் வீட்டுல இருந்துட்டு ஏன இப்படி பண்றீங்க? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ஆனா உங்களை ஜட்ஜா போட்டது தானே உண்மையிலே சூப்பர். உங்களை பார்க்கும் போதெல்லாம் பசங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல் வரும். அப்படி சொல்லுங்க தம்பி, அப்படி சொல்லுங்க. இவர் காமெடிக்கு நம்ம காமெடி பெட்டர்னு சொல்லிட்டு இவங்க கான்பிடண்டா பண்ணுவாங்க. அதுக்கு சொன்னே எனக்கு நம்ம ஷோன்னு சொன்னாலே எந்த செலிபிரிட்டி வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கட் அவுட்டா செஞ்சு வச்சிப்ட்டு இது ஒரு காரணம் வேற சொல்லிட்டு இருக்கீங்க. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். நான் ரக்ஷன் பேசுறேன் சார். ரக்ஷன் தம்பி? ஆ சார். இன்னைக்கு உனக்கு பிறந்தலாமேடா? ஆ ஆமா சார், ஆமா. சரி, ஏதோ பிறந்து தொலைச்சிட்டே உனக்கு வாழ்த்து விட்டு போமே கழுது. சொல்லு தம்பி. ஒரே ஒரு விஷயம் ஒன்னு சொல்லுங்கக்கா. எனக்கு பரவாயில்ல தம்பி, நல்லா இருக்கு, நல்லா சந்தோஷமா இருக்கு தம்பி, நிறைய சம்பளம் தம்பி. பாருங்களேன் சார், நாங்களாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எனக்கு அப்படி எதனா வேலை இருந்தா சொல்லுங்க சார். ஏய் ஜட்ஜி ஜட்ஜா வரையா சார்? வேணா சார், வேலை இருக்கிற மாதிரி எதனா வேலை சொல்லுங்க சார். இல்லவாலே புச்சு தேனே சா ஓங்களா. சரி ஆர்த்தி மேடம். ஆ சொல்லுங்க தம்பி. ஆர்த்தி மேடமா நீங்க? காலை 6 மணிக்கு மங்கள இசை பாடுவாங்கல அந்த மேடம் தானே நீங்க? மேடம் நீங்க பாடும்போது மங்கள இசை மாதிரி இல்ல, ஒரு பங்களாவே இசை பாடுற மாதிரி இருக்கு மேடம். சொல்லிருக்காங்களா? பக்கத்துல ஒரு பையன் பையன் இல்ல ஹேண்ட்ஸமா தெரியும்
ஜாக்லின் சொன்னா போதும் பக்கத்துல ஒரு பையன் நிப்பான்னு எனக்கு தெரியும் எங்க என் தெய்வம் எங்க பாலாஜி சார் எங்க இருக்கறாரு பாலாஜி நான் பேசுங்க பாலாஜி நான் பேசுங்க ஹலோ பாலாஜி சார் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க தம்பி அதான் நீங்க எங்க இருக்கீங்களா வீட்ல எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க பக்கத்துல வேற யார் இருக்கா மகேஷ் சார் நான் இருக்கேன் சார் போன தடவை கேட்டேன் என்ன சம்பளம் இப்பெல்லாம் வீட்ல வாங்கிட்டீங்களா சார் சென்னையில வீட் எல்லாம் வாங்கல தம்பி அதான் உழைக்கிறவனே வாங்க முடியல உங்களால எப்படி வாங்க முடியும் தம்பி நீங்க ஏன் என்கிட்ட மட்டும் பேசவே மாட்டேங்கிறீங்க நீ ஏன் கிட்ட பேசுவியா உன் கிட்ட ஒருத்தன் நிக்கிறானே அவன் தானே பேசுவ இந்த காமெடி ஆக்டர் சந்தானமா ஹீரோ சந்தானம் சாரா சார் ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தானப்பா ரெண்டுமே மிக்ஸிங் கரெக்ட்டான லெவல்ல மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா சார் நீங்க காமெடி நான் பண்ணும்போதே ஹீரோ மாதிரி தான சார் பண்ணீங்க ஏண்டா ஜியோ சிம் ஃப்ரீயா கிடைச்சதுன்றதுக்காக ஆள் ஆளுக்கு ஃபோன் பண்ணி சும்மா மோக்க போட்டுட்டு ஏண்டா டேய் ஜியோ சிம் மோல க்ளோஸ் பண்ணா தான் நீ அடங்க வேண்டியது சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் எது ரெண்டு சார் ஒருத்தன் தானே உட்கார்ந்துருக்கேன் ஆமா சார் நைட் ஷோ போவோம் சார் மிட் நைட் ஷோலாம் நான் போவோம் மசாலா படம் அதெல்லாம் மிட் நைட் ஷோலாம் முடிஞ்சு போச்சு மசாலா நீயே எங்கனா யூடியூப்ல பார்த்தா தான் உண்டு அது உன் வீடியோ தான் எடுத்து போட்டு பாத்துக்கோ சார் சரிங்க சார் சார் நான் இப்பலாம் நடக்கணும் எதிர்பார்க்கல என்ன நடந்துச்சு எதுமே நடக்கல எல்லாம் உட்கார்ந்து தான இருக்கோம் எங்க புள்ளங்க எல்லாம் பயங்கரம் எங்கள பார்த்த தமனா மயங்கி வந்துறோம் தம்பி இது ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு நீ இன்னும் ஆங்கரா பெர்ஃபார்ம் பண்றாருன்றது எனக்கு தெரியல நீ எதனா ஒரு முடிவு எடுத்து பண்ணுனா இல்ல உன்னெல்லாம் ரெண்டு வருஷமா ஆங்கரா எதுக்கு வச்சிருக்காங்க அப்படி அவன் கேட்ட நான் இல்ல அவன் தான் இல்லமா நான் உன்னைய தான் கேட்கலாம் நினைச்சேன் தம்பி இது பாருங்க உன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நீ இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கலாய்ச்சிறீங்க அதுக்கு அப்புறம் நேர்ல நாங்க ஏதாவது ஒரு ஈவென்ட்க்கு போனா போறோம் வரலாம் கலாய்ச்சி போறோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ பிரியங்கா மேடம் எனக்கு உங்கள ஃபோன்ல கலாய்க்க கூடாது நேராவே வந்து கலாய்க்கணும் தான் தோணுது சார் அவங்க தலையில எப்பவுமே விக்கு தான போடுவாங்க இப்போ ஏன் தொப்பி எல்லாம் போட்டுருக்காங்க மழை சீசன் அதிகமா இருக்குல்ல ஆமா அதனால நடைய கூடாதுன்னு போட்டுருக்காங்க சார் அந்த மழை எப்படி சார் இந்த மழையை நினைக்கா இப்போதைக்கு வந்து சாமி டூ அதுக்கப்புறம் இந்த ஜோக்கர் படத்துல நடிச்சாரு அதுவும் பேர் வைக்கல படம் சரி சரி சார் சாமி டூ ஜோக்கர் படம் எல்லாம் போயிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன படம் போயிட்டு இருக்கு மகேஷ் என்ன ஃபைனலா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட போன் கால் பேசி பேசி நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் ஆமா தம்பி உங்களுக்கு அந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு ஐடியா இருக்கானே